என்னடா இது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லண்ணா, நான் படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டேரக்டர் பார்க் ஜூன் ஹூங் அவங்களோட டைரக்ஷனில் வந்துட்டு ஒரு கொரியன் மூவி ரிலீஸ் ஆன படம் தான் வந்துட்டு த விச் டூ த அதர் ஒன் அப்படிங்கிற இந்த மூவி. இந்த படம் வந்து கொரியனில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. தமிழ் டப்பிங் அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. த விச் டூ த அதர் ஒன் அப்படிங்கிற இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவிங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட ஓடக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோடைய பார்ட் ஒன்னுடைய தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இது வரும். இதுலேயும் ஒரு தனிப்பட்ட கதை வரும், இருந்தாலும் கூட அதோடைய தொடர்ச்சி தான் இந்த படமும் கூட. ஸோ பார்ட் ஒன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு லேப்லேருந்து தப்பிச்சு ஓடி வருவாங்க. அவங்க வந்துட்டு தப்பிச்சு தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வில்லன் கும்பல் இவங்களை அட்டாக் பண்ண வரும்பொழுது தான் தெரியும் இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் நிறையா இருக்கு. இவங்களை வச்சு வந்துட்டு இந்த மரபணு மாற்றம் அண்ட் மூளை பற்றி எல்லாம் வந்துட்டு அந்த சோதனைகள் செய்யும் பொழுது இவங்களுக்கு பவர்ஸ் வந்துருச்சு. இவங்க வந்து அந்த கேங் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் வந்துட்டு இன்னொரு ஹீரோயினை காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தாங்க வந்து போகும். அவங்க வந்து கர்ப்பமாக இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு இந்த வில்லன் குரூப் வந்து பிடிச்சி இவங்களை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் பொழுது அவங்க அண்ட் ஆல்சோ இவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற பவர்ஃபுல்லான கேர்ள்ஸ் அந்த டீம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறாங்க, இந்த வில்லன் குரூப்ஸை வந்து எப்படி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூப்பரமான ஒரு கதைக்களம் தாங்க இந்த படம் வந்து கொண்டிருக்கு. இந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால வந்து இந்த டீம் வந்து கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இவங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை விட டபுள் மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக்கட் ஒரு மூவியாக வந்து வந்திருக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் ஒரு சூப்பர் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி தாங்க. நிறைய ஒரு சூப்பர் பவர்ஸோட இந்த பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் எப்படி வந்துட்டு அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி இவங்களை எல்லாம் வந்து தோக்கடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் ஆல்சோ இந்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மெடிசன் மாதிரி அவங்க எடுத்துக்கணும், இல்லை அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும். அதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸை தேடி இந்த பொண்ணுங்க அலைவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்தை தான் வந்துட்டு இந்த படம் வந்து வச்சிருக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயமே வந்துட்டு இந்த படத்துடைய அந்த பிளாட் அந்த கதைக்களம் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செம ஒரு ஹைப்போட முடிச்சிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செகண்ட் பார்ட் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ட்வின்ஸ் அக்கா தங்கச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட் அதோடைய மேக்கிங் அண்ட் டீட்டெயிலிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் நடிச்ச அந்த லீட் கேரக்டர்ஸில் நடிச்சவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவான தெரியுற விஷயமே இந்த படத்துடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு எந்த மாதிரி வந்தாலும் வந்துட்டு அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபைட்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி தரமாக இருந்துச்சுங்க. ஈச் சீன் பை சீன் வந்துட்டு கூஸ்ப மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக்ஸும் ரொம்பவே தரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதாங்க. சொல்ல போனால் இந்த படம் வந்துட்டு சூப்பரான ஒரு மூவி, ஒரு ஆக்ஷன் பேக்கட் ஒரு மூவி அப்படிங்கிறது தான். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிச்சு. ரொமான்டிக்கல் போர்ஷன்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது தவிர பெருசாக நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எந்த விஷயங்களுமே கிடையாதுங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.5 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமா இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது தான். ஒரு ஒர்த் வாட்சான ஒரு மூவி. ஸோ டெஃபினட்டாக வந்து பாருங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது. ஆனால் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாமா குட்டீஸோட சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்கள் ராஜா. என்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.